बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस श्री शान्तिनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் இவர் அனந்த வீரியன் கனகஸ்ரீயை கூட்டிக்கிட்டு விமானத்தில் ஏற்றின் போகிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா. அவர் கனகஸ்ரீயோட அப்பா அண்ணன் தம்பிங்க எல்லாரோட சண்டை போட்டு அவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க. இவர் தன்னோட நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வழியில் வந்து கீர்த்தி தர ஜனபதி சமோசாரணத்தின் மேலே இந்த விமானம் போகாது நிற்குது. அதனால் கீழே இறங்கி அவரை அந்த தீர்த்தங்கரை வணங்கும்போது கனகஸ்ரீ கேட்குறாங்க, என்னோட பந்து வர்க்கம் விநாசம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அது வரைக்கும் போன பதிவில் பார்த்தோம், இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கலாம். கனகஸ்ரீ பூர்வபவம். ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர சங்கபுரத்து தேவில நாம சிரேஷ்டியனுக்கும் பந்துஸ்ரீ என்னும் பாரியனுக்கும் புத்திரி ஸ்ரீதத்தை இவளுக்கு அனுஜைகள் முடமும் கைச்சொத்தும் கூனும் குரலும் குருடும் செவிடும் ஆயினார் அருவர். ஜாம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் சங்கபுரன்ற இடத்துல தேவிலக அப்படின்ற ஒரு பேர் இருக்கிற ஒரு சிரேஷ்டி இருக்கிறாராம். அவருக்கு மனைவி பெயர் பந்துஸ்ரீ. இவங்களுக்கு புத்திரி பொண்ணு வந்து ஸ்ரீதத்தை. இந்த ஸ்ரீதத்தைக்கு 6 சகோதரிகள் இருக்கிறாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறையோடு இருக்கிறாங்க. மொடமா ஒன்று, கை சொத்து அப்படிங்கிறது கை வழங்காமல் இருக்கிறது, கூணு குரல்ன்றது என்னன்றது தெரியல, ஒருவேளை செவிடு தான் அது மாதிரி குரல் செவிடுன்னு சொல்கிறாங்க, ஊமையை தான் அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஊமை குருடு செவிடு அது இங்கே பதிலான்னு கீழேயே இதில் குறிப்பில் போட்டிருக்காங்க, முட மூங்கை கை சொத்தும் குண்டிகி பங்கு குனிட்டதா பதிரா குப்சிகா கானா என்று கன்னட மூலம் குண்டி பங்கு குனி ததா பதீரா குப்சகா கானா கஞ்சா அப்படின்னு ஹிந்தி மூலத்தில் இருக்குது இந்த அப்படின்னு போடுறாங்க. இந்த குண்டிகி பங்கு பங்கமாக இருக்கிறது குண்டிகி பங்கு என்ன எனக்கு அது மொடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஊனத்தோடு இருக்கிறது அந்த அளவு தான் அது புரியுது. அடுத்தது கூணு, கூன் தான் குப்சான கூன் தான், பதீரான செவிடு பதிலான செவிடு, குப்ஜான்ற கூணு காணா கஞ்சான்றாங்க. இது அதான் இவ்வளோ தான் எனக்கு புரியுது. இதில் மொடம் கை மொடம் முதல்ல மொடம்னு சொல்கிறது அது யார் என்ன மொடம்னு தெரியல. கை மொடமாக இருக்கிறது, அப்புறம் கூணாக இருக்கிறது, அப்புறம் ஊமையாக இருக்கிறது, குருடாக இருக்கிறது, செவிடாக இருக்குது. இது மாதிரி 6 குறைகளோட 6 சகோதரிகள் இவங்களுக்கு இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஆகாராதிகளால் பரிபோஷணம் பண்ணி ரட்சித்து செல்கின்ற ஸ்ரீதத்தை ஒரு நாள் சங்க சைல பர்வதத்தில் எழுந்து அள்ளியிருந்த சர்வயசர் என்னும் தபோதனரை அபிவந்தித்து தர்மசிரவண பூர்வகமாக ஸ்ராவக ஜன யோக்கியமாகிய அகிம்சாதி சர்வ விரதங்களையும் தர்ம சக்கரம் என்னும் நோன்பினையும் ஏற்றிக்கொண்டு நிரவத்தியம் அனுஷ்டித்து செல்லுகின்ற காலத்து ஒரு நாள் சூரத கணினிக்கு ஆகாரதானம் பண்ணுதலும் உபவாச பரிசிரமத்தினால் பர்தி பண்ணிய பின் சம்யத்துவ விசுத்தி இன்மையில் தற்விஷய ஜுகிப்சை பண்ணிய பின் அந்திய காலத்து சரீரம் விட்டு சௌதர்ம கல்பத்து சாமானிக தேவசிரியாக போந்து தமிதாரி எனக்கும் மந்திர மாலினி தேவிக்கும் புத்திரியாகி விரதோபவாச பலத்தினால்
போகாதிசயத்தினையும் தபஸ்வினி விசிகித்சா தோஷத்தினால் ஏவம் வித துக்கத்தினையும் எய்தினை என்று ஜனபதி அருளி செய்ய கேட்டபின் சம்சார போக நிவிருத்தினை அடைந்த கனகஸ்ரீயினோடு போகி அபராஜிதா அனந்த வீரர்கள் பிரபங்கர நகரம் குறுகுதலும் தமிதாரியது லோகாந்திர கமனம் கேட்டு அதிக கோபத்தரும் யுத்த சன்னத்தருமாகி வந்து எதிர்த்த கனகஸ்ரீ பிராத்தாக்களாகிய சுகோஷ வித்யுத்ரம்ஷ்டர் என்னும் வித்யாதர இருவரையும் அபராஜிதா அனந்த வீரர்கள் கனகஸ்ரீ சித்த பிரசாதம் பிரசாதார்த்தமாக தமிதாரியது வித்யாதர சாம்ராஜ்ய பதம் எய்தி வர்த்திப்பீராக என்று சமான வசனங்கள் சொல்லவும் தவிராது யுத்தம் செய்ய அதனையும் கனகஸ்ரீ காரணம் அநேக வாரம் சகிக்கவும் அடங்காது வந்தடர்ந்த அவ்விருவருக்கும் வித்வம்சனம் பண்ணி நகரம் பிரவேசித்து திக்விஜய பூர்வகம் திரிகண்டாதிபதிகளாகிய அபராஜித்தானந்த வீரிய ராமகேஷவர்கள் அர்த்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து செல்லுகின்ற காலத்து சம்சார சரீர போக நிர்வினையாகிய கனகஸ்ரீ வாசுதேவ அனுமதியினால் போகி ஸ்வயம்பிரப தீர்த்தங்கரர் சமீபத்து தர்மஸ்ரவணானந்தரும் சுப்பிரபா கணினி பாசத்தை தீட்சித்து அந்திய காலத்து சௌதர்ம கல்பத்தை தேவனாயினள். இந்த மாதிரி அவர் இந்த ஆறு சகோதரிகளுக்கும் ஆகாராதி பரிபோஷணம் சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கு ரட்சிக்கிறது பார்த்துக்கிறது இதெல்லாம் ஸ்ரீதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு வரும்போது ஒரு நாள் சங்கசைல பர்வதம் அந்த சங்கசைலம்ன்ற அந்த மலை மலை இருக்கிற சர்வயேஸ்வரன்ற தபோதனரை போய் பார்த்து அபிவந்தித்து நல்லா வணங்கி தர்மஸ்ரவணம் தர்மத்தை கேட்குறாங்க. தர்மத்தை கேட்டுட்டு ஸ்ராவக ஜன யோக்கியமாகி ஸ்ராவக ஜனங்களுக்கு யோக்கியமாக இருக்கிற அகிம்சாதி சர்வ விரதங்களையும் அகிம்சை முதலிய எல்லா விரதங்களையும் தர்ம சக்கரம் என்ற நோன்பையும் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு நிரவத்தியம் அனுஷ்டித்து செல்லுகின்ற காலத்து ஒரு நாள் அதை தொடர்ச்சியாக விடாமல் அனுஷ்டித்து அந்த விரதத்தையும் நோம்பியும் அனுஷ்டித்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சூவிரத கணினிக்கு ஆகார தானம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூவிரத கணினிக்கு ஆகார தானம் பண்ணும்போது அவங்க உபவாச பரிசிரமத்தால் உபவாசம் எத்தனை ரொம்ப நாள் உபவாசம் இருந்திருப்பாங்களோ என்னவோ அதனால அது ரொம்ப எனது சோர்வாயிடுறாங்க. அதனால அது சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வாந்தி வந்தது பர்த்தி பண்ணிய பின் வாந்தி வந்தது. அதை பார்த்ததும் இவங்களுக்கு சமயத்துவம் இல்லை இவங்களுக்கு யாருக்கு இந்த ஸ்ரீதத்தைக்கு சமயத்துவம் இல்லை. தபோதனர்கள் வாந்தி எடுத்தாலாம் அது அருவறுப்பா நினைக்கக்கூடாது அப்படிங்கிற சமயத்துவம் இல்லாததால் அவங்களுக்கு அந்த விஷயத்தை பார்த்தா ஜுகிப்சை பண்ணி அருவறுப்பாயிடுது அவங்களுக்கு. இவங்க கணினினா ஆரியங்கனி ஆரியங்கனியும் வாந்தி எடுத்ததும் இவங்களுக்கு ஒரு அருவறுப்பு வந்துடுது. அதை அந்த அருவறுப்பு பண்ணிடுறாங்க. அந்திய காலத்தில் சரீரம் விட்டு சௌதர்ம கல்பத்தில் சாமானிய தேவஸ்ரீயாக போகிறாங்க. அதாவது இவங்க வந்து விரதங்களை பாலித்தாங்க தர்ம சக்கரம் நோம்பை பாலித்தாங்கன்னா கடைபிடித்தாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ணிட்டு மாதாஜிக்கு ஆகார தானம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக இவங்க சௌதர்ம கல்பத்தில் போய் சாமானிய தேவஸ்ரீயாக போய் பிறக்கிறாங்க. அப்புறம் தமிதாரியனுக்கும் மந்திரமாலினி தேவிக்கும் அதுக்கு அடுத்தது தமிதாரிக்கும் மந்திரமாலினி தேவிக்கும் புத்திரியாகி விரத உபவாச பலத்தால் போகாதிசயத்தினையும் போகம் முதலிய அதிசயங்களும் இந்த விரத பல உபவாச பலத்தால் அதையும் தபஸ்வினி விசிகித்சான்றது இந்த அருவறுப்பு ஒரு தபஸ்வினியை பார்த்து அவங்க எடுத்த வாந்தியை பார்த்து அருவறுப்பு பட்டதால் ஏவம் வித துக்கத்தினையும் எய்தினை இந்த மாதிரி பித்ரு பிராத்ரு அப்பா சகோதரர்கள் இவங்களோட வியோகம் அவங்களோட
மரண துக்கத்தையும் நீ அனுபவிச்ச அப்படின்னு ஜினபதி அருளி செய்ய கேட்டபின் சம்சார போக நிவர்த்தி அடைந்த கனகஸ்ரீயனோடு போகி அவங்களுக்கு சம்சார போகத்துல நிவர்த்தி போதுன்ற ஒரு சமாப்தம் போதும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. இந்த மாதிரி சம்சார விரக்தி வந்த கனகஸ்ரீயை கூட்டிக்கிட்டு அபராஜித்தரும் அனந்த வில்லியரும் பிரபங்க நகரம் போறாங்க அவங்களோட நாட்டுக்கு. அப்போ தமிதாரியோட லோகாந்திரம் கமனம் கேட்டு, தமிதாரி கனகஸ்ரீயோட அப்பா லோகாந்திர கமனம் அப்படின்னு இந்த உலகத்தை விட்டு போயிட்டது அப்படின்னு இறந்து போனது அதை கேள்விப்பட்டு அதிக கோபத்தரும் யுத்த சன்னத்தரும் ஏகப்பட்ட கோபத்தோடவும் யுத்தத்துக்கு யுத்த சன்னத்தர்னு யுத்தத்துக்கு தயாராகி வந்து எதிர்க்கிறாங்களாம் கனகஸ்ரீயோட சகோதரர்கள் ரெண்டு பேர் சுகோஷக வித்யுத்தம்ஷன் ரெண்டு பேர். இந்த சுகோஷம் வித்யுத்தம்ஷன்னா கூட அர்த்தம் இருக்குது. சுகோஷம்னு கோஷம் பண்றது வெளிப்படை சொல்றது சுகோஷம் நல்ல விஷயங்களை சொல்றது அப்படின்ற அர்த்தம் கோஷம்ன்றதுக்கு. வித்யுத்தம்ஷன்னா வித்யுத்னா மின்னல், தம்ஷன்னா பல்லு, மின்னல் மாதிரி பல்லு வச்சிருக்கிறாங்க அவ்வளோ அழகான பல்லு அப்படின்னு பே அவங்க பேரு அந்த பேருக்கு அர்த்தத்தை சொல்றேன். இந்த பேரோட ரெண்டு அண்ணன்கள் ரெண்டு பேரும் வித்யாதரர்கள் இல்லையா அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அபராஜித் அனந்த வீரர்கிட்ட சண்டைக்கு வராங்க. அப்போ கனகஸ்ரீ சித்த பிரசாதார்த்தமாக கனகஸ்ரீக்கு அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக தமிதாரியோட வித்யாதர் சாம்ராஜ்யம் எழுதி வர்த்திப்பீராக என்று சம்மான வச்சனங்கள் சொல்லவும். அதாவது நம்ம கனகஸ்ரீயை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் போய் உங்கள் அப்பா தமிதாரியோட வித்யாதர் சாம்ராஜ்யத்தை ஏற்று அதை ஆண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமாதானம் பண்ணுற அந்த வச்சனங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்கலை. அவங்க அதை காதில் வாங்காமல் யுத்தம் செய்யறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அதையும் கனகஸ்ரீ காரணமாக அநேக வாரம் சகிக்கும் நிறைய தடவை சகிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் கனகஸ்ரீக்காக அந்த யுத்தம் பண்ணுறத கூட இவங்க சகிக்கிறாங்க. அப்படியே அவங்க மேலே மேலே சண்டை போடுறதால அவங்க ரெண்டு பேருக்கும் வித்வம்சனம் அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் வித்வம்சனம் பண்ணி நாசம் பண்ணி அதான் அவங்களையும் தோக்கடிச்சியோ அழிச்சிட்டோ இவங்க நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. திக்விஜய பூர்வகம் அதே மாதிரி திக்விஜயம் பண்ணி திரிகண்டாதிபதிகளாக அபராஜித அனந்த வீரியர்கள் இவங்க ரெண்டு பேரும் ராமகேசவர்கள்ன்றதால இவங்க அர்த்த சக்கரவர்த்திகள். அதனால மூன்று கண்டத்துக்கு அதிபதியாகிடுறாங்க. திக்விஜயம் போய் மூணு கண்டத்தை ஜெயிச்சு அர்த்த சக்கரவர்த்திகளாக ஆயிடுறாங்க. இவங்க அர்த்த சக்கரவர்த்திகளாகி சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து செல்லுகின்ற காலத்து சம்சார சரீர போக நிர்பிணையாகிய கனகஸ்ரீ வாசுதேவன் அனுமதியினால் போகி இந்த இவங்க வந்து சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்துன்னு வரும்போது சம்சார சரீர போகம் இதெல்லாம் வெறுத்து போய் விரக்தி அடைஞ்சிட்ட கனகஸ்ரீ இவர் அனந்த வீரியன் கிட்ட வாசுதேவன் அவர் தானே அனந்த வீரியன் கிட்ட போய் அனுமதி வாங்கிக்கிட்டு சுயம் பிரபத்தி தங்குற கிட்ட போயிட்டு தர்மம் கேட்குறாங்க. தர்ம சிரவணானந்தரம் அதுக்கப்புறம் சுப்ரபா கணினி சுப்ரபான்ற ஒரு மாதாஜி கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கிக்கிட்டு அந்திய காலத்தில் சௌதர்ம கல்பத்தில் தேவன் ஆயிடுறாங்க. அவங்க அபராஜித பலதேவனுக்கும் விஜயமகாதேவிக்கும் புத்ரி சுமதி என்பாள். அவள் ஒரு நாள் தமவர சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணுதலில் பஞ்சாஷ்டரிய பிராப்தியாயினள். அவள் யவனா அவஸ்தையினால் ஆகிய பின் சுயம்பர விதியால் கல்யாணம் பண்ணுவிப்பான் வேண்டி சக்கரவர்த்தி கல்பித்த சுயம்பர கோஷனானந்தரம் சகல ராஜபுத்திரர்களும் வந்தீண்டி சுயம்பர பிரசாத மண்டபத்தில் இருப்ப தத் மண்டபத்து சுயம்பர கல்யாண அலங்கார பூஷிதையாகி புகுந்த சுமதியை நோக்கி தத்ர இவ விமான ஆரூடையாகி வந்து இழிந்தாள் ஒரு தேவஸ்ரீ சொல்லுவாள். தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்குது அதனால குரல் கொஞ்சம் நல்லா இருக்காது, மன்னிச்சுக்குங்க. கேட்கறதுக்கு
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியாயிடும் பார்த்தா பத்து நாள் ஆனாலும் சரியாகலை. அபராஜித பலதேவனுக்கும் விஜய் மகாதேவிக்கும் புத்திரி சுமதி, பலதேவனுக்கும் புத்திரி சுமதி. இவங்க ஒரு நாள் தமவர சாரணர்கிட்ட போயிட்டு ஆகார தானம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு பஞ்சாஷ்டரியம் அடைகிறாங்க. அந்த அதிசயங்கள் நடக்கும் இல்லையா, பூ மாதிரி மந்த மாறுதம் அந்த மாதிரி அஞ்சு அதிசயங்களையும் அடைகிறாங்க. நல்ல பாத்திரத்துக்கு ஆகார தானம் பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கும். அவள் யவன அவஸ்தியினால் ஆகிய பின், அதாவது யவன பருவத்தில் அடைஞ்ச பிறகு, வாலிபவர் வயசுக்கு வந்த பிறகு சுயம்வர விதியால் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவர் பலதேவன், அவர் தானே சக்கரவர்த்தி, அர்த்த சக்கரவர்த்தி தான் இங்கே சக்கரவர்த்தி நான், அவர் என்ன பண்ணுறாரு, சுயம்வர கோஷனானந்த சுயம்வரத்தை எல்லாருக்கும் பிரகடனம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தன்னோட பெண்ணுக்கு சுயம்வரம் நடக்க போகுது, சகல ராஜபுத்திரர்களும் வரணும்ட்டு. அப்போ சகல ராஜபுத்திரர்களும் வந்து சுயம்வர பிரசாத மண்டபத்தில் இருக்கிறாங்க. அப்போது சுயம்வர கல்யாண அலங்கார பூஷிதையாகி, சுயம்வர கல்யாணத்துக்காக நல்லா அலங்காரம் பண்ணி சுயம்வர மண்டபத்துக்குள்ளே உள்ள நுழையிற அந்த சுமத்தியை பார்த்து, அப்போது அந்த நேரத்தில் தத்ரைவ அங்கே தத்ரைவ அங்கே வந்து விமான ஆரூடையாகி விமானத்தில் வந்து இறங்கி வந்து இழந்தால் வந்து விமானத்தில் இருந்து வந்து இறங்கி ஒரு தேவஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, சுந்தரியே நாம் இருவோரும் சுரலோக வாசிகளாகிய பொழுது நம்மில் பிரதிஜாதமாகிய பொருளாவது பூர்வம் பூமியில் அவதீர்ணையாய் நாளுக்கு பரஸ்பரம் போதிப்போமாக பெற வேண்டும் என்றமை அறிவாயாக என்று சொல்லி தமது பூர்வபவ சம்பந்தத்தினையும் சொல்லுவாள். அந்த விமானத்தில் இருந்து இறங்கி வந்த தேவஸ்ரீ சொல்கிறாங்க, சுந்தரிய நம்ம ரெண்டு பேரும் சுரலோக வாசிகளாக இருந்தபோது, அதாவது தேவலோக வாசிகளாக நம்ம இருந்தபோது நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிரதிஜை பண்ணிக்கிட்டோம். அது என்னன்னா, யார் முதல்ல பூர்வம் பூமியில் அவதீர்ணையாயினாளுக்கு, யார் முதல்ல போய் பூமியில் போய் அவதாரம் பண்ணி வாழறாங்களோ அவங்களுக்கு தேவலோகத்தில் இருக்கிறவங்க போய் பரஸ்பரம் போதனை செய்யணும், இந்த வாழ்க்கை சக்தி இல்லாதது, இந்த சம்சார வாழ்க்கை தேவையில்லாதது அப்படிங்கிறதுக்கு போதனை பண்ணணும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம இதை மாதிரி பிரதிஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதனை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பூர்வ சம்பந்தத்தையும் இவங்க சொல்கிறாங்க. புஷ்கராத பூர்வபாக பரதக்ஷேத்திர நந்தனபுரத்து ராஜா அமித விக்ரமன், தேவி அனந்தமதி இவர்களுக்கு புத்திரிகள் அனந்தஸ்ரீயும் தனஸ்ரீயும் என இருவர். இவர்கள் ஒரு நாள் சித்தகிரி என்னும் பர்வதத்தில் எழுந்து அருளியிருந்த நந்தனமுனி பார்ஸ்வத்தே அபிவந்தன பூர்வகம் பரிகிரகி விரத உபவாசாதீனராகி செல்லுகின்ற காலத்து இவர்கள் ஒரு நாள் மனோகர உத்தியானத்து நின்று விளையாடா நிற்ப திரிபுராதிபதி ஆகிய வஜ்ராங்கதன் என்னும் வித்யாதரன் வஜ்ரமாலினி தேவி சகிதமாகி ககனதலத்து போகின்றவன் அவர்களது ரூப சௌந்தர்யாதி அதிசயத்தினை கண்டு அனுரக்த சித்தத்தனாகி போகி வஜ்ரமாலினி தேவியை ஸ்வநகரம் அடைவித்து அதுபோதே மீண்டு வந்து அவர்களை எடுத்துக்கொண்டு போயினன். புஷ்கரார்த்த பூர்வ பாகத்தில் இருக்கிற பரதக்ஷேத்திரத்தில் நந்தனபுரத்து ராஜா அமித விக்ரமன், அவங்கள மனைவி அனந்தமதி, இவங்களுக்கு ரெண்டு புத்திரிகள், அது வந்து ஒன்று அனந்தஸ்ரீ இன்னொன்று தனஸ்ரீ. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சித்தகிரின்ற பர்வதத்தில் மலை மலை எழுந்தள்ளி இருக்கிற நந்தன முனி அவர்கிட்ட போயிட்டு அபிநந்தன பூர்வகம் அவரை வணங்கி அப்போ பரிகிரகித்த விரத உபவாசாதீனார் விரத உபவாசாதீனராகி அவர்கிட்ட போய் விரதத்தையும் உபவாசத்தையும் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மனோகர உத்தியானத்தில் இருந்து விளையாட நிற்ப ஒரு நாள் மனோகர உத்தியானத்தில் போய் இவங்க விளையா
கட்டிக்கிட்டு இருக்கும்போது திரிபுராதியாக்கிய வஜ்ராங்கதன் மூன்று கண்டத்துக்கு திரிபுரம் என்ற இடத்துக்கு அதிபதி அந்த நாட்டுக்கு அதிபதியாக இருக்கிற வஜ்ராங்கதன்ற ஒரு வித்யாதரன் வஜ்ரமாலினி தேவி சகிதமாக ககன தலத்து போகின்றவன். ககன தலம்னா ஆகாயம். இவங்க ஆகாய மார்க்கமாக போய்கிட்டு இருக்கும்போது தன் மனைவியோட போகிறான். இந்த வஜ்ராங்கன் என்ற ஒரு வித்யாதரன் தன் மனைவி வஜ்ரமாலினியோட ஆகாய மார்க்கமாக போகும்போது இந்த மனோகர உத்தியானத்தில் விளையாடின்னு இருக்கிற இந்த ரெண்டு பெண்களோட ரூப சௌந்தர்ய அதிசயத்தில் பார்த்து இந்த ரெண்டு பேரோட அழகை பார்த்துட்டு அனுரக்த சித்தத்தினாகி உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வஜ்ரமாலினி தேவியை எடுத்துன்னு போய் சுயநகரம் அடைவித்து தன்னோட நாட்டில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு உடனே திருப்பி வந்து இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிக்கிட்டு போயிடுறான். வஜ்ரமாலினி தேவி தத் வஞ்சனா பிரகாரத்தினை ஸ்வவித்யா பிரபாவத்தினால் அறிந்து முனிவு சென்று தொடர்ந்து எதிரே வருகின்றவனை கண்டு பயத்தினால் இவர்கள் இருவரையும் வேணுவனம் என்னும் என்பதொரு வனத்துள்ளே வீழ்த்தி ஸ்வதேவியோடு கூட ஸ்வநகரம் அடைந்தனன். இந்த வஜ்ரமாலினி தேவிக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ வஞ்சனை பண்ணுறான் தன்னோட புருஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்குது. அவங்களுக்கு அவங்களோட வித்யா பாவத்திலேயே அவங்களுக்கு தெரியுது. ஸ்வவித்ய பிரபாவத்தால் தனக்கு இருக்கிற வித்தையிலேயே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவரோட வஞ்சனையை புரிஞ்சுக்கிட்டு முனிவு சென்று உடனே தொடர்ந்து போய் அவங்க எதிரி அவரோட எதிரியை வராங்க. இந்த வஜ்ராங்கதன் எதிர வராங்க. மனைவியை பார்த்ததும் பயந்து போய் தூக்கிட்டு போன இந்த ரெண்டு பெண்களையும் அனந்தஸ்ரீயும் தனஸ்ரீயும் வேணுவனம்ன்ற ஒரு வனத்தில் இறக்கி விட்டுட்டு அவன் தன்னோட நாட்டுக்கு போயிடுறாரு வஜ்ராங்கதன். தத்வனத்திருந்த பாலைகள் இருவரும் இது பூர்வ கிருத்த பாப கர்ம விபாகமே ஆகும் என்று சுபபாவனையோடு கூடி சல்லேக்கனா விதியால் சரீரம் விட்டு அனந்த ஸ்ரீயாகியவள் சௌதர்மேந்திரனுக்கு நவமிகை என்னும் தேவியாயினள். தனஸ்ரீ குபேரனுக்கு ரதி என்னும் தேவியாயினள். இந்த வனத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா வேணு வனத்தில், அதுக்கு ரெண்டு பாலைகள் இருவருன்ற சின்ன பொண்ணுங்க அதுங்க. அதுங்க ரெண்டுத்துக்கும் பாருங்க எவ்வளோ தான் முனிவர்கள் கிட்ட பழகிறது, அவங்க கிட்ட விரதம் வாங்கின்னு உபவாசம் இருந்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறதால இவங்களுக்கு சமயத்துவாதியாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, பூர்வ கிருத்த பாப கர்மத்தால் தான் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நம்மளை யாரோ தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு போயிட்டாங்கன்னு யார் மேலேயும் அவங்க குற்றம் படிக்காம தன்னோட பூர்வ கிருத்த பாபத்தால் தான் இது மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு சுபபாவனையோடு கூடி அங்கே வேற வாழறதுக்கு வழி இல்லை போல இருக்குது. அதனால சல்லேக்கனை எடுத்து ரெண்டு பேரும் சரீரம் விட்டுடுறாங்க. விட்டுட்டு அனந்த ஸ்ரீ வந்து சௌதர்மனுக்கு நவமிகைன்ற ஒரு தேவியாக போய் பிறந்துடுறாங்க. தனஸ்ரீ வந்து குபேரனுக்கு ரதின்ற தேவியாக போய் பிறந்துடுறாங்க. இவர்கள் இருவரும் நந்தீஸ்வர தீப மகாமகத்துள் வந்து கூடி சுக சம்பாஷணம் பண்ணிய பின் ஒரு நாள் மந்திரகிரி பாண்டு கவனத்து எழுந்தருள் இருந்த திருதீஷேன சாரணர் சமீபமடைந்து சுவாமிகளே எங்கட்கு எத்துணை காலத்து முக்தி பிராப்தி ஆகும் என்று வினவ முனிவர்ணும் இதனில் சதுர்த்த பவத்தில் ஆகும் என்று அருளி செய்ய கேட்டு அதிக ஆனந்தத்தினோடு கூடி சுரலோக வர்த்திகளாகியவர்களுள் யான் நவமிகையாகின்றேன். குபேர தேவி ஆகியவள் போந்து சுமத்தியாயினை ஆதலில் தர்ம பிரபோதனார்த்தமாக வந்தேன் என்ன விஷய நிவத்தி பிரதான தர்மங்களையும் கேட்டு சுமதி கன்னிகை சம்சார போக பிராங்முக்கை ஆகிய பின் அவளது வைராக்கியம் கண்டு சம்சார விரக்தி வந்து சப்த சத கன்னிகைகளோடு கூட போகி சுவிரத கணினி பார்ஸ்வத்தே தீக்ஷா பிராப்தியாகி நிரவத்தியம் அபவர்க்க மார்க்கம் பிரசாதித்து ஜீவிதா அந்தத்து ஆனந்த கல்பத்து அனுதிஷா விமானத்து தேவநாயினள். இந்த ரெண்டு பேரும் அதாவது நவமிகையாகவும் ரதியாகவும் பிறந்திருக்காங்க இல்லை, சௌதர்மனோட மனைவியாகவும்
குபேரனோட மனைவியும் இந்த ரெண்டு பேரும் நந்தீசுல தீபத்தில் மகாமகத்தில் வந்து கூடி நல்லா சுக சம்பாஷணம் பண்ண பிறகு ஒரு நாள் மந்தர்கிரி பாண்டக வனத்தில் எழுந்தள்ளியிருந்த திருதிஷேன சாரண சமீபத்தில் போயிட்டு சுவாமிகளே எங்களுக்கு இன்னும் எத்தனை காலத்தில் முக்தி பிராப்தி கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போது அவர் முனிவர் என்ன சொல்கிறாரு, இதில் இருந்து சதுர்த்த பாவத்தில் ஆகும், இதுலேருந்து நாலாவது பாவத்தில் நீங்கள் முக்தி அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கிட்ட அதிக ஆனந்தம் வந்துடுச்சு ரெண்டு பேருக்கும். அதான் அந்த ரெண்டு பேரில் இப்போ நான் சுரலோகவர்த்தியர்களாகியவர்களுள் நான் நவமிகை ஆகின்றேன். அந்த தேவஸ்ரீ தேவலோகத்திலேருந்து வந்து ஒரு தேவமாது சொல்கிறாங்கல்ல, அதில் இருக்கிறது நான் தான், அந்த நவமிகை நான் தான், சௌதர்மேந்திரனோட மனைவியாக இருக்கிறவ நீ தான், குபேர தேவியாக இருந்த ரதி இப்போ வந்து சுமத்தி ஆயிட்ட, நீ இப்போ பலதேவரோட புள்ள சுமத்தி ஆயிருக்கிற, அபராஜிதனோட பொண்ணு சுமத்தி ஆயிருக்கிய, அதனால உனக்கு தர்ம பிரபோதனார்த்தமாக உனக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷய நிவத்தி பிரதான தர்மம் இந்த மாதிரி விஷய நிவத்தி எல்லாத்தையும் இந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கிற இந்த விஷயங்களில் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுன்னா அதெல்லாம் விட்டுடுறது, எல்லாத்தையும் விட்டுடுறது, அதெல்லாம் சொல்லி அந்த தர்மங்கள்லாம் சொல்லி சுமத்தி கன்னிகைக்கு இவங்க உபதேசம் பண்ணிடுறாங்க. சம்சார உடனே சுமத்திக்கு அந்த சம்சார போக பிராங்முக்கையாகினார், அந்த சம்சார போக பக்கமே அவங்க திரும்பாதபடி ஆகிட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காமல் போயிடுச்சு, வைராக்கியமும் வந்துடுச்சு. இவங்களோட வைராக்கியத்தோடு இவங்க சம்சார விரக்தி வந்து சப்ததச கன்னிகைகளோடு சப்தச எழுநூறு சப்த ஏழு தசன எழுநூறு எழுநூறு கன்னிகைகளோட இவங்க போயிட்டு சுப்ரத கணினி சுப்ரத ஆரியங்கனி கிட்ட போயிட்டு தீட்சா பிராப்தியாகி நிரவத்தியம் அபவர்க்க மார்க்கம் அபவர்க்க மார்க்கம்னா மோட்ச மார்க்கம் மோட்ச மார்க்கத்தை பிரசாதித்து ஜீவித ஆந்தித்து ஆனந்த கல்பத்து அனுதிஷா விமானத்து தேவனாயினார். இவங்க வந்து தீட்சையில் வந்து அதுக்கப்புறம் அந்த ஜீவனோட முடிவில் ஆனந்த கல்பத்தில் போய் ஆனந்த கல்பத்தில் போய் அனுதிஷ விமானத்தில் தேவனாக ஆயிடுறாங்க. சக்கரவர்த்தி அனந்த வீரியன் ஆயுள் அவசான காலத்து பிரதம பிருத்திவியினை அடைந்த பின் தத்வியோக துக்கித்தனாகிய அபராஜித பலதேவன் சம்சார வைராக்கியம் சென்று அனந்த சேன புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து யசோதரமுனி பார்வதியை தீட்சா பிராப்தனாகி அந்திய காலத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்து அச்சுதேந்திர ஜாத்தக சக்கரவர்த்தி அனந்த வீரியன் இருக்கிறார் இல்லையா வாசுதேவன், அவர் தானே, அவர் வந்து தன்னோட ஆயுள் காலத்து முடிவில் பிரதம பிருத்திவினை அடைந்தார், முதல் நரகத்தில் போய் அடைஞ்சிடுறாரு. அவர் தத்வியோக துக்கி அவர் இறந்த காரணத்தால் துக்கம் அனுபவிக்கிற அபராஜித பலதேவன் என்ன பண்ணுறாரு, சம்சார வைராக்கியம் வந்து அனந்த சேன புத்திரனுக்கு தன்னோட புத்திரன் அனந்த சேனன்றவனுக்கு ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு யசோதர முனி பார்ஷத்தை யசோதர முனி கிட்ட போய் தீட்சா பிராப்தராகி அந்திய காலத்தில் ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செஞ்சுட்டு அச்சுத கல்பத்தில் போய் அச்சுதேந்திரோ ஜாத்தக அப்படின்னா அச்சுதேந்திரனாக பிறந்தார். இன்னைக்கு நம்ம கதையத்தோடு நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.